கொஞ்சம் காலேஜ் போக போகிறேன். ஸோ நான் கிளம்பிட்டேன், கார்த்திக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், வந்துட்டுருக்கான். வந்ததுக்கப்புறமா எங்கள் வீட்டுக்கு போய் அங்கேருந்து ஆட்டோவில் போக போகிறோம். எப்படி டாமினேட் பண்ணியிருக்கு இந்த எஜுகேஷன் ஃபீல்டு கிட்ட கண்டுபிடிக்க முடியுது, பெருமையாக இருக்குது இந்த கேம்பஸில். 2019ல தான் இப்போ ஒரு கேதரிங் நடந்துச்சுன்னு சொன்னாங்க, அதுக்கப்புறம் கொரோனா நண்பன் வந்து நிறைய விஷயம் பண்ணிட்டான் நம்ம. ஆனால் இந்த 2 வருஷம் கேப்புக்கு அப்புறம் இப்போ ஒரு திருவிழா மாதிரி நடக்குது. முதலாம் ஆண்டு மாணவர்கள் யோசிச்சு பாருங்க, சின்ன குழந்தைய நீங்கள் இருக்கும்போது அம்மாவுடைய இடுப்பில் உட்காந்து. நீங்கள் பார்த்துருக்குது ஜஸ்ட் பிரவீன், இன்னைக்கு நம்ம வ்ளாக் பார்த்தீங்கன்னா காலேஜுக்கு ஃபர்ஸ்ட் டே போகிறேன். தெரியுது, நீ மூடு. கொஞ்சம் பயமாகவும் இருக்குது, கொஞ்சம் ஆர்வமாகவும் இருக்குது. ஸோ அது நான் இப்போ போயிட்டு குளிச்சுட்டு வரேன். வாய்ஸ் நான் வந்துட்டு ரெடி ஆகிட்டேன், 11:22 ஆகுது. ஸோ கிளம்பி போகலாம். வணக்கம் மாப்ள, தேனிலிருந்து. குட் காலேஜ், ஓகே குட், இட் இஸ் இன்ட்ரெஸ்டிங். ஸோ ஃப்ரம் யுவர் மைண்ட் வாட் எவர் இட் இஸ் கோயிங் டு பி கமிங் அண்ட் யூ ஆர் எக்ஸ்பிரஸிங் யுவர் கன்சர்ன், ஐ எம் வெரி ஹாப்பி. I am very glad to hear from this, from the student side. And sir, I am having very good leadership, I am a hard worker, I am dedicated, sincere, I have money, I have love. Yaar ga love illa irukkeengala pa, love illiya, appa amma love illiya, student teacher love illiya, student teacher love illiya. வந்துட்டு காலேஜ் முடிஞ்சு சீக்கிரமாகவே விட்டாங்க, இன்றைக்கி வேறு ஓரியன்டேஷன் மட்டும் பண்ணிவிட்டு வந்துட்டு வீட்டுக்கு போகணும். அதனால் பஸ் ஸ்டாண்டுக்கிட்ட வர போகிறேன், பஸ்ஸில் ஏறி வீட்டுக்கு போக போகிறோம். வீட்டுக்கு போயிட்டு காலேஜ் எப்படி இருந்துச்சுன்னு சொல்கிறேன். ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் டே ப்ளாக்லாம் வந்துட்டு மண்டே தான், மண்டே வந்து திருப்பி ப்ளாக் ஷூட் பண்ணி ஷூட் பண்ணிட்டு போகிறோம். I can't take it, leave and you're gone. I said, ooh.